Hi friends, இப்போ நாம் பார்க்க போற டாபிக் C#.NET Windows application ல notify icon on context menu strip அப்படிங்கற டாபிக்க பத்தி பார்க்க போறோம். Actually first context menu strip அப்படிங்கறது என்னன்னு பாத்தீங்க அப்படினா இப்போ நம்ம just நம்ம right click பண்றோம் பாத்தீங்களா இதுதான் வந்து பாத்தீங்க அப்படினா context menu strip. இப்போ உங்க ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு right click menu strip உங்களுக்கு வேணும் அப்படினா நீங்க என்ன பண்ணலாம் அப்படினா உங்க டூல் பாக்ஸ்ல போய் first context menu stripங்கறத click பண்ணி drag பண்ணுங்க. ட்ராக் பண்ண உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஓகேங்களா, இது நம்ம என்ன நேம் வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் கொடுத்துக்கலாம். சரிங்களா, இப்போ இதில் வந்து உங்களுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் வேணுமோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். சரிங்களா, இப்போ சப்போஸ் இப்போ எனக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா என் ப்ராஜெக்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கான எக்ஸிட் கோட் மட்டும் எழுதுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஈஸியாக எழுதிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா EXIT எக்ஸிட் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன், இதை கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த மெனு ஸ்ட்ரிப்புக்கு டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸிட் ஸ்ட்ரிப்பை நீங்கள் என்ன பண்ணலாம் டபுள் கிளிக் பண்ணுங்கள். இந்த கோடில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா APPLI application.exit அப்படிங்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னாகும் அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகும். சரிங்களா, இப்போ இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேவ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். உங்களுக்கு என்னாகும் அப்படின்னா ப்ராஜெக்ட் உங்களுக்கு ரன் ஆகிடுச்சு. இப்போ இந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னாகும் அப்படின்னா எந்த ஒரு ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு வராது. ரீசன் என்னென்னா நம்ம கண்டென்ட் மினிஸ்ட்ரிப் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம், ஆனால் இந்த ஃபார்முக்கு அதை நம்ம அப்ளை பண்ணலை. நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபார்மை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். ஃபார்ம் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டெக்ஸ்ட் மினிஸ்ட்ரிப்ன்றது நன்னு இருக்கும் பார்த்தீங்களா, இது நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கண்டெக்ஸ்ட் மினிஸ்ட்ரிப் ஒன்னுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம நேம் வந்து இதுதான் கொடுத்துருக்கோம், ஒன் தான் கொடுத்துருக்கோம். ஸோ நான் சேவ் பண்ணுறேன், இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். உங்கள் ஃபார்மில் எங்கே போய் ரைட் கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு இந்த மினிஸ்ட்ரிப் வந்துடும். சரிங்களா, இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ண அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்னோடய ப்ராஜெக்ட் வந்து எனக்கு ரன் ஆகிறது ஸ்டாப் ஆகிடும். சரிங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு கட் காப்பி பேஸ்ட் இந்த மாதிரி எந்தெந்த மெனுஸ் வேணுமோ அந்தந்த மெனுஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் வரிசையில் இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். சரிங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டெக்ஸ்ட் மினிஸ்ட்ரிப்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்க்க போகிறது நோட்டிஃபை ஐக்கான். நோட்டிஃபை ஐக்கான் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நோட்டிஃபிகேஷன் பார்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஸ்க்ரீன் ரெக்கார்ட் அது இங்கே ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் ஒரு பபுள் ஃபார்மெட்டில் வரணும் அப்படின்னா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட நோட்டிஃபிகேஷன் ஐக்கானுக்காக நான் வந்து அந்த டூலை வந்து நான் ட்ராக் பண்ணி என் ப்ராஜெக்டில் நான் போட போகிறேன். இதை பார்த்தீங்களா, இதை நீங்கள் ட்ராக் பண்ணி உங்கள் ப்ராஜெக்டில் போட்டுக்கோங்க. அப்புறம் இதில் ஐக்கான்ஸ் தேவைப்படுது. ஐக்கான்ஸ் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா இதில் கொடுக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் ஒவ்வொரு ஐக்கான் கொடுத்துருக்காங்க. விஷுவல் ஸ்டுடியோக்கு பார்த்தீங்க இந்த மாதிரி விஷுவல் ஸ்டுடியோ கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்டெலுக்கு இந்த மாதிரி இருக்குது, ஆடியோக்கு வந்து பண்ண இந்த மாதிரி இருக்குது, பவர் ஐஎஸ்ஓக்கு இந்த மாதிரி இருக்குது. இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என் சிஸ்டமில் நான் வந்து ஐக்கான்ஸ் எங்கே இருக்கோ அதை நான் சர்ச் பண்ண போகிறேன். சரிங்களா, இதில் பார்த்தீங்கன்னா ஐக்கான் சர்ச் பண்ணிக்கோங்க. *.ICO கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஐக்கான்ஸ் நிறைய டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஐக்கான்ஸை நீங்கள் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஐக்கான் எனக்கு வேணும்னு வச்சுக்கோங்களேன், இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ட்யூட்டர் ஜோஸ் லோகோட ஐக்கான் நான் அதில் போட்டிருக்கேன். இந்த ஐக்கானை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் ப்ரௌஸ் பண்ணி நீங்கள் இதில் சேவ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஐக்கான் ப்ரௌஸ் பண்ணுறேன். டெஸ்க்டாப்பில் இருக்க ஐக்கானை நான் வந்து உள்ள அப்ளை பண்ணிட்டேன். சரிங்களா, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஐக்கான்ஸ் கிடச்சிருக்கு. சரிங்களா, இப்போ இந்த ஐக்கான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்து எனக்கு ஃபார்ம் லோட் ஆகும்போது வரணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபார்ம் டபுள் கிளிக் பண்ணுறேன். அந்த லோடிங் ஈவெண்ட்டில் ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். ஓகேங்களா, நோட்டிஃபை ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நானே டிஃபால்ட்டாக எழுத போகிறேன். சரிங்களா, வாய்ட் நோட்டிஃபை அப்படின்ற யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நோட்டிஃபிகேஷன் ஐக்கானோட நேம் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபை ஐக்கான் ஒன்னு இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு பலூன் டிப்பு வந்து நான் இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்க போகிறேன். இதில் வந்து வார்னிங் கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டூல் டிப் ஐக்கான் வந்து டாட் கொடுத்து எரர் கொடுத்தனா எரர் சிம்பிள் கிடைக்கும். இது நம்ம ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனலாக இன்ஃபோ அப்படிங்கிறது கொடுக்குறேன். சரிங்களா, அடுத்தது அந்த டிப்பில் என்ன வரணும், அந்த பலூனில் என்ன டெக்ஸ்ட் வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹை டு ஜூஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். அதோட டைட்டில் என்ன இருக்கணும், டைட்டில் வந்து வெல்கம் அப்படிங்கிறது வரணும். அப்புறம் இந்த பலூன் எவ்வளோ நேரம் உங்களுக்கு ஷோ ஆகணும், 1000 மில்லி செகண்ட்ஸ் எனக்கு அது வியூ ஆகணும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஹைட் ஆகிடணும். அதுக்காக பண்ணால் வாய்ட் நோட்டிஃபை அப்படின்ற ஃபங்க்ஷன் இங்கே நான் எழுதியிருக்கேன். இந்த ஃபங்க்ஷன் ஜஸ்ட்டு காவி பண்ணுங்கள், இங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். ஃபார்ம் லோட் ஆகும்போது உங்களுக்கு இது கால் ஆகும். சரிங்களா, இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டேன், ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா கீழே இங்கே நோட்டிஃபை ஐக்கான் எனக்கு வந்துடும். சரிங்களா, இதுதான் வந்து இப்போ நோட்டிஃபை ஐக்கான். இப்போ நீங்கள் கீழே கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னா நம்ம ஐக்கான் இங்கே கிரியேட் ஆகிடுதுங்களா. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த பவர் ஐஎஸ் வேணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸிட் இந்த மாதிரி வருது பார்த்தீங்களா. இதுதான் கண்டெக்ஸ்ட் மினிஸ்ட்ரிப்னு சொல்லுவாங்க. நாம் என்ன பண்ணலாம், இந்த நோட்டிஃபை ஐக்கானுக்கும் நாம் கொடுத்துக்க முடியும். சரிங்களா, ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் நான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு கண்டென்ட்ஸ் மினு ஸ்ட்ரிப்பை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மினு ஸ்ட்ரிப் ஒன்னுங்கிறத கொடுத்துக்கிறேன். கண்டெக்ஸ்ட் மினிஸ்ட்ரிப் ஒன்னுங்கிறத கொடுத்துக்கிறேன். சரிங்களா, இதை சேவ் பண்ணுறேன்.
ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டெக்ஸ்ட் மெனு ஸ்ட்ரிப் உங்களுக்கு வந்திருக்கும். இதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது எக்ஸிட்டுங்கிறது வந்துடும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு டீபக் ஆகிறது ஸ்டாப் ஆகிடும், சரிங்களா, ரன் ஆகிறது ஸ்டாப் ஆகிடும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் அண்ட் கண்டெக்ஸ்ட் மெனு ஸ்ட்ரிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் வீடியோஸ் பற்றி தெரிஞ்சுக்க நீங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.